திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எவை? தொகுதிகளை அடையாளம் காண்பது குறித்து இன்று மாலை திமுகவுடன் பேச்சுவார்த்தை. சென்னையில் பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூடி ஆலோசனை. கூட்டணியில் பாமக தேமுதிகவை இணைக்க ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற 400 இடங்களில் வென்றாக வேண்டும் என்று பாஜக எம்பி ஆனந்த்குமார் ஹெக்டே சர்ச்சை பேச்சு. நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு முடிவு கட்ட பாஜக முயற்சிப்பதாக ப. சிதம்பரம், சித்தராமையா உள்ளிட்டோர் கண்டனம். தலைமை நீதிபதி இல்லாத குழு தேர்வு செய்பவரை தேர்தல் ஆணையராக நியமிக்க தடை கோரி மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தகவல். மாநில அரசுகளிடம் பணம் பெற்று திட்டங்களில் பிரதமர் மோடி ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வெறும் கையில் பிரதமர் மோடி முழம் போடுவதாகவும் கடும் தாக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியே வெல்லும். கோவையில் நடந்த பாஜக பிரச்சார கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி பேச்சு. உலக அழகி போட்டியில் நீதா அம்பானிக்கு மனிதாபிமான விருது. வீடியோ வெளியிட்டு பாராட்டு தெரிவித்த முன்னாள் உலக அழகி பிரியங்கா சோப்ரா. True trailblazer and someone who I know is not stopping anytime soon. I for one cannot wait to see what else she has planned for us. Congratulations Neetha ma'am, truly well deserved. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.